நம்ம லைவ்ல வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து குக்கிங் வீடியோஸ்லாம் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க இல்லையா, தம்பி அண்ணா நிறைய பேர் அம்மா எல்லா உறவுகளும் கேட்டிருந்தீங்க இல்லையா. ஸோ அவங்களுக்காக நாங்கள் வந்து குக்கிங்ல இருந்து விலாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து ஃபுல்லாக வீடெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ குக்கிங்கும் முடிச்சிட்டோம். நாங்கள் என்ன சமைச்சிருக்கோம் அப்படிங்கிறத நாங்கள் இப்போ அப்படியே காமிக்கிறோம், பார்க்கலாம் பாருங்க. அரிசி சாப்பாட்டுக்கு பருப்பு அதுக்கு வெங்காயம் தக்காளி நம்ம காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய் கோஸ் கொஞ்சம் கூட்டு வச்சுக்கலாம், கொஞ்சம் முட்டை போட்டு பொரிச்சிக்கலாம், தேங்காய் போட்டு பொரிச்சிக்கலாம். நானும் ரெண்டு விதமாக தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெங்காயத்தை தட்டி போகணும், நம்ம காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய் தக்காளி போட்டுக்கோமா. கொஞ்சம் பெருங்காயம் பிடிக்கும், குளுக்கோஸ் காமிச்சிட்டல கடுகு உளுந்து வெந்தயம் மூணும் ஒட்டு சீரகம் இது மூணும் ஒட்டுக்க போட்டுக்கணும். தெரியுதா சீரகம் இது மூணும் ஒட்டுக்க போட்டு வச்சா தாளிப்பு எல்லா தாளிப்புக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். சாம்பாரை கூட போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் வெந்தயத்தோட. நான் இப்படிதான் சாம்பார் செய்வேன். நல்லா வந்துடுச்சு. ஆமா இதுல பூண்டே போடல, பூண்டு தீந்துடுச்சு. அதுக்குன்னு பூண்டு இல்லையேன்னு சமைக்காமலாம் விட்டுறாதீங்க. நம்ம எதுவுமே ஒன்னு ரெண்டு குறையா இருக்கும்போது செய்யும் போது தான் இன்னும் டேஸ்ட் கூடா கொடுக்கும். சமைச்சு சாப்பிடுங்க. இதை தூக்கி பச்சை தண்ணி விட்டக்கூடாது சாம்பாரில், இதில் கொஞ்சம் கெட்டி தண்ணி கொஞ்சம் அதிகம் வேணும், கூட குறைய வேணும். கெட்டியாக இருந்தால் கெட்டியாக வேணும், தண்ணியாக இருக்கிறவங்க தண்ணியாக வேணும்னா. அவ்வளோதானே, இதில் நான் புளி போட மாட்டேன், ஏன்னா வந்து இட்லிக்குமே இது நல்லாயிருக்கும். அதனால் நான் புளி போட மாட்டேன், தக்காளி போட்டுக்கிட்டேன் அதுக்கு வெளியில் வச்சா. இந்த சுடுதண்ணி அதில் நான் போட்டுட்டேன்னா எனக்கு ஏற்ற தண்ணி கரெக்டாக திக்காகவோ தண்ணியாகவும் நான் பார்த்துப்பேன். தாளிச்சதை இப்படி அகட்டிட்டு இதை ஆஃப் பண்ண தேவை, நான் சிம் பண்ணிட்டு தான் ஊற்றுறேன். இதிலே நான் பொரியல் பண்ணிடுவேன் இந்த வடசட்டியில். இப்போ நம்ம தாளிப்பா எதுவும் ஆகாது, நம்ம வடசட்டியும் நல்லா ஃப்ரெஷ் ஆகிடும். இதில் நம்ம வந்து கோஸ் பொரியல் பண்ணிக்கலாம். நான் புளி போடுற மாதிரி இருந்தால் அந்த சுடுதண்ணில கொஞ்சம் புளியை போட்டு எடுத்து பண்ணியிருப்பேன். இப்போ பாருங்கள் இது சாம்பாருக்கு நம்ம சாப்பாட்டுக்கும் செட் ஆகிடும், இட்லிக்கும் செட் ஆகிடும், தோசை இட்லி எதுக்கானாலும் சாப்பிட்டுக்கலாம். கோஸ் சாம்பார் ஓகே முடிஞ்சது, இதை வச்சிடலாம். நான் வந்து அரிசி ஊற வச்சு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே நான் வச்சிருவேன். ஒரு சில நேரத்தில் அரிசி எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி காய வச்சுட்டு அப்புறம் அரிசி களைஞ்சி போடுவேன். கட்டிடுறேன் சரவுக்கு சொல்ல ஓகே முட்டை அலசிட்டு வந்தாச்சு. ஒரு வழியா ஃப்ரெஷ்அப் ஆகி வந்துட்டோம். இன்னைக்கு காலையில இருந்து செம்ம வேலை, ஒவ்வொரு வேலையா கொஞ்சம் கொஞ்சமா முடிச்சு நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஜூஸ் எல்லாம் போட்டு குடிச்சிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ ஃப்ரெஷ்அப் ஆகி வந்துட்டோம். இன்னைக்கு வந்து வீட்டில் வந்து கோஸ் தான் இருந்தது, அதனால முட்டை கோஸ்னு சொல்லுவாங்க, கோஸ் தான் இருந்தது. அதையே ரெண்டா டிஃப்ரெண்டாக சூப்பராக திலகா வந்து சமைச்சிருக்கா.
ஃபஸ்ட்டு கோஸை வந்து பருப்புலாம் போட்டு சாம்பார் வச்சுட்டா, அதுக்கப்புறம் அந்த கோஸில் கொஞ்சம் முட்டை போட்டு பொரியலும் பண்ணிட்டான். ஆமாம், அது வந்து வேர்த்து கொட்டுது. ஒரு கிரியேட்டர் வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத இந்த விளாக்ல இருந்து நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம், நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. பாருங்க, நாங்க தட்டுல போட்ட சாப்பாடா அப்படியே இங்க எடுத்துட்டு வந்துட்டோம். இப்ப வந்து நம்ம வந்து சாப்பிட போறோம், ஓகேங்களா? எப்படி டேஸ்ட் இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியணும்ல, அதனால வந்து நம்ம சாப்பிட போறோம். அதாவது ஒரு சிலர் சாப்பாட்டுல உப்பு போட மாட்டாங்க, நான் சாப்பாட்டுல உப்பு போடுவேன். முட்டை பொரியல், கோஸ் முட்டை பொரியல் எக்ஸ்ட்ராடினரி. இப்போ வந்து எல்லாமே உப்பு கரெக்டாக தான் இருக்குது, எல்லாமே உப்பு வந்து கரெக்டாக இருக்கு. இப்போ வந்து இந்த சாம்பார் பிளஸ் முட்டை பொரியல், நான் எப்போவுமே இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரவி டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடும் அப்பளம்லாம் வச்சு. ஆமாம், நான் எப்படி சாப்பிடுவேன் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நம்ம பார்க்கலாம், சரிங்களா? இன்னைக்கு வந்து நம்ம லேக் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதனால இன்னும் ஒவ்வொன்றா கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். வீட்டில் இருக்க ரெண்டு நாளாக கொஞ்சம் பாத்திரம் வந்து கழுவாமல் நிறைய சேர்ந்து போச்சு, அதனால நாங்கள் ரெண்டு பேரும் எப்போவுமே நாங்கள் ரெண்டு பேரும் தான் ஷேர் பண்ணி தான் எல்லா வேலையும் செய்வோம். ஒருத்தர் வந்து பாத்திரம் தேய்க்கிறது, ஒருத்தர் வந்து அலசுறது அப்படிங்கிற மாதிரி போவோம். வந்து எவ்வளோ பாத்திரம் கழுவி வச்சிருக்கிறோம்னு மட்டும் பாருங்க. ஒரு பக்கம் கழுவி சேர்த்து வச்சிருக்கிறோம், இன்னொரு பக்கம் தேவையில்லாதெல்லாம் எடுத்து போட்டு சிங்கில் வச்சிருக்கோம், அதையும் நாங்கள் கழுவி சேர்ப்போம். இப்போ எல்லாத்தையும் நம்ம செல்ஃபில் அடிக்கலாம். ஆமாம், காலையிலேருந்து இன்னைக்கு ஃபுல்லாகவே கிளீனிங் ஒர்க்கு தாங்க போயிட்டு இருக்கு. அப்படியே பாக்க ரொம்ப டயர்டா தெரியும் எங்க ரெண்டு பேரோட ஃபேஸ் நல்லா பாருங்க. நேத்து நைட் லைவ் போட்டுறோம், இதே Dressல இப்படியே க்ளீனிங் வர்க் எல்லாம் முடிச்சிட்டோம். அந்த டயர்ட் போறதுனால வெளியில போய் பாத்தீங்கன்னா செம்ம வெயிலா இருக்கு, அதனால நுங்கு ஜூஸ் குடிக்கலாம் அப்படினு எல்லாத்தையுமே ரெடியா எடுத்து வச்சிருக்கோம். இல்லப்பா, ஓகே, சும்மா சாப்பிள ப்ராமிஸ். ரெடி பண்றத காமிக்கறோம். நுங்கு ஜூஸ் நுங்கு ஜூஸ் கரெக்டா இருக்கு பேர் பாருங்க. நாங்க நுங்கு ஜூஸ் குடிக்க போறோம். அந்த வெயிலுக்கு எதமா இருக்கு, நீங்களும் இதே மாதிரி குடிச்சு பாருங்க. போன வருஷம் நம்ம நிறைய ஜூஸ் போட்டோம், இந்த வருஷம் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். போன வருஷம் போட்ட ஜூஸ் எல்லாம் எடிட் பண்ணல, எடிட் பண்ணி கொடுக்குறோம். இது இன்னைக்கும் இன்னைக்கான செவ்வாய்க்கிழமையோட ஜூஸ். ஓகே, பாய். இன்னைக்கு வந்து எங்களோட விலாக் வந்து இதோட முடியுது. இந்த விலாக் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க, இதே மாதிரி கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கறதையும் சொல்லுங்க, இல்ல இன்னும் கொஞ்சம் வீடியோவை கொஞ்சம் சுருக்கி கொடுக்கலாமா அப்படிங்கறதையும் சொல்லுங்க, நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? பாய் பாய்.